பிறந்திருக்கோம் அப்படின்னா 100% தான், 100% இஸ் 100%. 35 இஸ் அ பாசிங் மினிமம், இட்ஸ் நாட் தி மேக்சிமம். அப்போ அந்த பேராசிரியர் ஒன்னும் சொல்ல, உன்னுடைய பார்வை, உன்னுடைய தீர்க்கம், நீ சென்று அடைய வேண்டிய இலக்கு, யாரோட நீ ஓடுற அதை பார்த்து போ, அப்படின்னா உன்னால முடியும். அந்த குழந்தை சொன்னானா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா, உங்ககிட்ட உங்களுக்கு புரியணும்னு இன்னும் நீ சொல்லு. பெற்றோருக்கும் அதில் அப்பா கொஞ்சம் கடினமாக மகன்கிட்ட இருந்தாலும் அம்மாக்களுடைய சலுகையினால் குழந்தைங்க சரியான கனவுகள் காணாமல் போகும். அதே மாதிரி அம்மா கொஞ்சம் கண்டிப்போட மகள்கிட்ட இருக்கும்போது அப்பாவினுடைய ஒரு அன்பின் மிகுதியினால பெண் குழந்தைகள் கனவுகள் சரியாக காணாமல் போகும். ஒரு சின்ன குழந்தை, ஒரு மீறி போனால் ஒரு 8 வயசோ 9 வயசோ பையன் அப்பா கிட்ட வந்து நின்று அவன் கேட்குறான், இந்த கேள்வி கேட்குறான், என்ன கேட்குறான், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், அப்பா வாழ்க்கையின் மதிப்பு என்னப்பா அப்படின்னு. 8 வயசுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியான கேள்வி தான், ஆனாலும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதுதான் வித்தியாசம். ஆஹா, என் மகன் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு அம்மாவுக்கு தோணுது. அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, அப்பாடா இப்போவாவது கேட்டானே, இப்போவாவது என் வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு, என்ன வாங்கி கொடுக்குற எந்த பொருளுக்கும் அவனுக்கு மரியாதை தெரியல, என்ன வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, எத்தனை பாடுபட்டாலும் பெரிய விஷயமா தெரியல. சும்மா அப்பா போனால் கேட்குறோமே குழந்தைங்கிட்ட, பணம் எங்கேருந்து வரும், பேங்க்கில் இருக்குது, பேங்க்கில் யாருடைய அக்கௌண்ட்லேருந்து நீ எடுக்க முடியும், அப்பா உழைச்சா தானே கிடைக்கும், அம்மா உழைச்சா தானே கிடைக்கும். சரி, கேட்ட அடுத்த நிமிஷம் அப்பா சொல்கிறாரு, சரி அப்போ ஒன்று பண்ணலாம், நீ இந்த கேட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை கேட்டிருக்க, சனி ஞாயிறு உனக்கு லீவு, சனிக்கிழமை என்ன பண்ணுற அப்படின்னா காலையில் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. காலையில் பையன் வந்து நிற்கிறான், அம்மாவுக்கு ஒரே கவலை, என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறாருன்னு. அப்பா சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இது வரைக்கும் அவன் பார்க்காத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரோவனுடைய அவனை அணுகவே விடாத அந்த கபோர்டை திறக்கிறாரு. அங்கேருந்து எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு, அது ஒரு சின்ன பொட்டலத்தில் பொதிஞ்சிருக்கு, அதை உள்ளங்கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, நீ நேரம் சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம ஊரில் சந்தை கூடும், அந்த சந்தையில் போய் நிற்கிற, அதுவும் என்ன அழுகின காய்கறி, அழுகின பூ, அழுகின இலை, இதெல்லாம் ஒன்றா தூக்கி ஒரு குப்பையில் கொட்டுவாங்க, அந்த பக்கம் ஆடு மாடு எல்லாமே இருக்கும், அந்த பக்கம் போனாலே ரொம்ப நாற்றம் அடிக்கும், எல்லாம் அழுகி போயிருக்கு, அந்த இடத்துல போய் உன் கையில் நான் கொடுத்துருக்குற பொருளை வச்சுட்டு நிற்க போகிறேன், வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது, யாராவது இது என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படின்னு கை காமிக்கிற, அதை தவிர ஒன்றும் பேசிடக்கூடாது. காலையில் போய் நின்னா மாலை வரைக்கும் நிற்கணும். சரி அப்படிங்க அம்மா சொல்லுங்க, அவன் சாப்பிட வேண்டாம், இவ்வளோ சாப்பிட்டா போதும், அவனுக்கு தண்ணி போதும், வெயில் என்ன என் குழந்தை ஒன்றும் ஆக மாட்டான், ஏன்னா நெருப்பில் ஒரு விதையை தூவிட்டீங்கன்னு வைங்க, நெருப்பில் முளைச்சிருச்சுன்னா வெயிலில் கருகாது. நம்ம சித்தார்த்தர்களை வளர்க்கறதுனால நம்ம குழந்தைக்கு நெருப்பும் தெரியாது வெயிலும் தெரியாது. இப்போ அப்பா ரொம்ப தைரியமாக அனுப்புறாரு, உண்மையாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுடைய ரோல் இருக்கு இல்லையா, தாயினுடைய அன்பு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தகப்பனுடைய பெருங்கருணை என்ன தெரியுமா, அந்த சீற்றம் தான், அந்த கோபம் தான். எப்போ போகிற எங்கள் அப்பாவுக்கு கோபம், உங்கள் அப்பாவுடைய கோபம் தான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு, சும்மா இருக்கிற அவருக்கு கோபமே வரல, உன்னுடைய பொறுப்பின்மையை பார்க்கும்போது ஒரு சீறி கோபம் வரலன்னா அவர் எப்படி உன் தகப்பனாக இருக்க முடியும், அடுத்த வீட்டு அங்குளும் எதிர்த்த வீட்டு அங்குளுக்கும் கவலை கிடையாது, உங்கள் அப்பாவுக்கும் என்ன நினச்சா கோபம் வரும், வருத்தம் வரும், அதை காட்டும்பொழுது அது சீற்றமாக கடுமையான வார்த்தைகளாக வரும். அப்பா இதை கொடுத்துட்டாரு, அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்றைக்கி அவன் காலையில் போயிருக்கான், மாலையில் வரான், வாயை திறக்கக்கூடாது, பொருளை தொலைக்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. சரி போயாச்சு, அந்த குப்பை அழுகி இருக்கக்கூடிய குப்பைக்கு நடுவில் அவனுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, காலில் அவன் போட்டிருக்கக்கூடிய செருப்பெல்லாம் விலை உயர்ந்தது, அவன் உடைய விலை உயர்ந்தது, இயெல்லாம் வந்து உட்காருது. ஆனாலும் அப்பா சொல்லியிருக்காரு, அப்பா சொன்னால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பா ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்த வாழ்க்கையில் அப்பா சொல்றத மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது. போய் நின்னாச்சு, இப்படி கையில வச்சுட்டு இருக்கான், பாக்குறவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்கு இத்தனை உருண்டையா, அவ்வளவுதான், எங்க இருந்தோ ஒரு கோலி குண்டு மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு வந்து நிக்கிறான், என்ன என்ன கையில் வச்சிருக்க, என்ன விலை அப்படின்னு யாரோ கேக்குறாங்க. பாருப்பா, இத்தனோடு ஒன்றும் போறாத ஒரு கூழாங்கல்லுக்கு 20 ரூபா கேட்கறான், இந்த பிள்ளைங்கள்லாம் பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ கையில் எதையோ தூக்கிட்டு வர வேண்டியது, வந்து நின்று 20 ரூபாயா, 20 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது, ஆஹா 20 எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தரும் வாங்கல, குழந்தை ஓடி வந்துட்டான். மாலையில் வீட்டுக்கு வரான், வந்த உடனே அம்மாவுக்கு இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஐயோ உட என் குழந்தை கருத்துட்டானே, இதே அம்மாவுடைய கவலையாக இருக்குது. அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, இத்தனை நேரம் பேசலை, இப்போ பேசு, என்ன அப்பா எப்படின்னு காமிச்சேன், என்னடா சொன்னாங்க, 20ன்னு சொன்னாங்கப்பா, 20 ரூபாயா, இதுவே ஜாஸ்தி, நிறைய பேர் திட்டினாங்க, கிண்டல் பண்ணாங்க, யாரும் வாங்கலைப்பா, சரி குடு, வாங்கிட்டாரு, கொண்டு போய் வச்சாச்சு, இனி போய் கைகால் முகம் கழுகிட்டு உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடு. சரி, குழந்தைக்கு நல்லாவே பசிச்சுது, ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்கலையா, அமைதியாக தட்டில் போட்ட சோறு ஒரு பருக்கை இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்டான். அப்பா அடா, இது இன்னொரு விஷயம், அப்பா அம்மாவுக்கு சும்மா கொடுத்து கொடுத்து ஸ்நாக்ஸை கொடு, அதை கொடு இதை கொடுன்னு திகட்டுற அளவுக்கு திதிப்பை கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு திதிப்புனா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு, பசினா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு, பசிச்சு வந்தால் தான் அதனுடைய ருசி தெரியும். சரி அப்பா, வாழ்க்கையுடைய மதிப்பு வேல்யூ என்னப்பா, ஏய் இன்னும் ஆகலை, கேள்வி ரொம்ப பெருசு, ஒரு வாரத்துக்குள்ளே பதில் கிடைக்காது, அமைதியார், அடுத்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை குழந்தைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ அப்போ அங்கேயே போகலாமா, அங்கே இல்லை போக போகிற, இப்போ நீ போக போகிற இடம் வேறடா,
சரி, எங்கப்பா போனோம்? நம்ம ஊரில் சனிக்கிழமை மியூசியம் திறந்திருக்கோம், சனி ஞாயிறு மியூசியம் திறந்திருக்கோம். பக்கத்து ஊர் அடுத்த ஊர் எல்லாத்துலேருந்து ஆட்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. நீ அங்கே போய் இதை வச்சுட்டு நிற்க போற. ஆனால் மறுபடியும் நோ டாக்கிங், ஜஸ்ட் யாராவது கேட்டால் யூ வில் டூ திஸ். சரி, அங்கே போய் நிற்கிறான். தாண்டி போகிறதுல ரெண்டு மூணு பேர் இந்த பையன்கிட்ட வராங்க, நிமிடுறாங்க. இவன் கையிலேருந்து அந்த பொருளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு சொல்கிறான். 2000ஆ? ம், இருக்கும், 2000 இருக்கும் தான் தோணுது. இட் லுக்ஸ் லைக் சம்திங் ப்ரெஷஸ். என்னன்னு தெரியல. ஆனால் சின்ன குழந்தை, உங்கள் கையில் இதெல்லாம் ரொம்ப விலை மதிப்பாக இதெல்லாம் கொடுப்பாங்களா? ஆனால் அழகாக தான் இருக்குது. 2000, சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. யாரும் வாங்கலை. மாலையில் வீட்டுக்கு வரான். வந்த உடனே அம்மா மறுபடியும் அம்மாவாகவே இருக்காங்க. அப்பா மறுபடியும் கேட்குறாங்க. இப்படின்னு சொன்னேன்ப்பா. என்னது 2000 சொன்னாங்கப்பா? அப்பா, அவங்க போன வாரம் 20. ஆ, போன வாரம் நீ நின்ன இடம் அது. சரி, இது இது 2000. சரி, முடிஞ்சது. அப்போ வாழ்க்கையின் மதிப்பு என்ன? இரு, கேள்வி ரொம்ப பெரியது. வாழ்க்கை ரொம்ப பெருசு. உனக்கு 8 வயசு தானே ஆச்சு. அடுத்த வாரம் கூட பொறுத்துக்கோ. தெரியும். அடுத்த வாரம் மறுபடியும் கையில் கொடுத்துட்டு அப்பா சொல்கிறாரு, நம்ம ஊரில் மிகப்பெரிய ஒரு வைர வியாபாரியுடைய கடை இருக்குது. கடைக்கு அவருடைய ஊழியர்கள் எல்லாம் 9 மணினா 9:10 தான் வருவாங்க. ஆனால் இவர் 8:30 போயிடுவார். அதனால தான் இவர் முதலாளியாக இருக்கார். அதனால் காலதாமதம் இல்லாமல், ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த நேரம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து திரும்பிப்பானா அந்த வழி அவருக்கு தெரியும். ஊழியர்கள் மாத சம்பளம் தானே, முதல் போட்ட நபர் இவர் தானே. அதனால அவர் வருவார். நீ 8:30 போய் நில்லு. அங்கே போய் நின்று அவர்கிட்டயும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் கேட்டால் இப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அவ்வளோதான். பையனுக்கு ரொம்ப சுவாரஸ்யம். போய் நிற்கிறோம். ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு கார் வருது. அதுலேருந்து அந்த முதலாளி இறங்குறாரு. இறங்கி வந்து இவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படி என்ன கடைவாசலில் ஒரு குழந்தை நிற்கிறோம். அவருடைய டிரைவர் வந்து கடையை திறந்து விடுறாரு. இவர் உள்ளே வரும்பொழுது இவன் கையில் இருக்கிற பொருளை பார்க்குறாரு. பார்த்துட்டு வாப்பா உள்ள அப்படின்னு சொல்கிறாரு. வந்து அவர் உட்காந்துருக்கக்கூடிய அவருடைய அறை, அந்த சேம்பர் அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னால் இருக்கக்கூடிய குஷன் சேரில் உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தை யாரும் இப்படி சொன்னது கூட கிடையாது. உட்காரோ, கையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு முன்னால் ஒரு வெல்வெட் துணியை விரிக்கிறாரு. இது வெய்யம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வச்சதுக்கப்புறம் கையில் அந்த பொருள் எடுத்து பார்க்குறாரு. ஒரு பூதக்கண்ணாடி கையில் மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்து அதை மறுபடியும் பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு, சின்ன குழந்தை, உங்கள் கையில் யார் இதை கொடுத்தாங்க? குழந்தை ஒன்றும் பேசலை. அதுக்குள்ளே அந்த சிப்பந்தியை கூப்பிடுறாரு. வந்த சிப்பந்திக்கிட்ட, குழந்தைக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க. எப்போ வந்து நிற்கிறான்னு கூட தெரியல. குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவன் அவர் மதிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. குடித்து முடித்ததுக்கப்புறம் நிமிர்றான். நிமிர்ந்ததுக்கப்புறம் என்ன வேலை? ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்க என்ன வேலை? ம், நீ சொல்கிற வேலை கம்மி தான். யார் கொடுத்தாங்களோ அவளையும் கூட்டிகிட்டு வாப்பா. 20 லட்சத்துக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு ஒன்றும் புரியல. காது ஒழுங்காக தான் கேட்டுச்சான்னு தெரியல. அவ்வளோதான், அவர்கிட்டேருந்து அதை வாங்கியாச்சு. ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடி வந்து அப்பா கிட்ட தலைதறிக்க ஓடி வரான். வந்த உடனே முகம் பூரா ஒரே சந்தோஷம். அப்பா கிட்ட வந்து கேட்குறான், இது என்னை உட்கார வச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாங்கப்பா. எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கடையினுடைய முதலாளி என்கிட்ட சொன்னார், என்ன வேலைன்னா 2 அப்படின்னு. 20 லட்சத்துக்கு இது கிடைக்காதுரா, உன் கையில் யாரடா இதை கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்பா இப்போ சொல்கிறாரு, வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்ன் போது அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய திறமைகளை எங்கே விற்கிறாயோ அதை பொறுத்து தான் உன்னுடைய மதிப்பு.